வணக்கம். தமிழ்நாட்டை பழிவாங்கும் எண்ணத்துடன் மத்திய அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மீது சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்திற்கு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்து பேசினார். அப்போது மத்தியில் இருக்கும் கை ஏமாற்றுகிற கை மட்டுமல்லாமல் அடிக்கடி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுகின்ற கையாக உள்ளது என்று கூறினார். அதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுகின்ற கையாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய மண்ணெண்ணெய் அளவை குறைக்கும் கையாகவும் உள்ளது என்றார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய மாதாந்திர மண்ணெண்ணெய் அளவை 52,000 கிலோ லிட்டரிலிருந்து 29,000 கிலோ லிட்டராக மத்திய அரசு குறைத்துவிட்டது என ஜெயலலிதா கூறியுள்ளார். இந்த நிலையை எப்படி சமாளிப்பது என அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் தாம் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பழிவாங்கும் எண்ணத்துடன் மத்திய அரசு செயல்படுவதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனா்.